அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது உங்களோட துணையோட கையை பார்த்து அவங்க உங்களை ஏமாத்துறாங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாங்க பத்தி பார்க்க போறோம். ஒருவருக்கு காதல் ஒரு முறைதான் பூக்கும் என்பதெல்லாம் வெறுப்போய், சிலருக்கு காதல் பலமுறை பூக்கும். ஆனா பலரும் அதை வெளிப்படையா சொல்றதுல கைரேகை ஜோதிடத்துப்படி பலமுறை காதல் மலர்ந்தவங்களை எளிதில கண்டுபிடிக்க முடியும். நம்ம கையில உள்ள சில ரேகைகள் ஒருவரோட மோகத்தன்மை அல்லது கடலை போடு குணத்தை வெளிப்படுத்தும். கைரேகை ஜோதிடர்கள் ஒருவரோட கைரேகை பார்த்து இறந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை நடக்க போவதை கணித்து சொல்லுவாங்க. இப்படி சொல்றதுல சிலருக்கு நடக்காமல் இருந்தாலுமே பலருக்கு அது நடந்திருக்கு. இப்ப நம்ம கைரேகை கொண்டு ஒருவரோட மோகத்தன்மை எப்படி அறிவது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் அறிகுறி, ஒருவரோட கையில சுக்கரமேடு, அந்த இடத்துல வலைப்பின்னல் போன்ற அளவுக்கு அதிகமா ரேகைகள் இருந்தா அவங்க அடுத்தவங்க கிட்ட அளவுக்கு அதிகமா கடலை போடக்கூடியவங்க, அதாவது அத்தவங்க கிட்ட மோகத்தன்மை கொஞ்சம் அதிகமாவே அவங்களுக்கு இருக்கும். ரெண்டாவது, கையில உள்ள சுக்கரமேட்டுல மச்சம் காணப்பட்டா அத்தகையவங்க தங்களோட காதல் வாழ்க்கையை வெளிப்படையா சொல்லாம மறைச்சிருவாங்க. அடுத்தது, இரண்டு கைகள்ல உள்ள இதய ரேகை செயின் போன்று பிணைந்திருந்தா அவங்க அதிகமா உணர்ச்சிவசப்படக்கூடியவங்க, அவங்க நிறைய காதல் இருக்க அவங்களுக்கு வாய்ப்புகளும் அதிகம். அடுத்தது, சுண்டு விரல அடிபாகத்துல இதய ரேகைக்கு இடையே ஒன்றுக்கு மேற்பட்ட கோடுகள் இருந்தா அவங்க நிறைய காதல் மலர்ந்திருக்க அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது, சந்திரமேட்டில் இருந்து இரண்டு தலைவிதி ரேகைகள் ஆரம்பித்தா அவங்க ஒரே நேரத்துல இரண்டு உறவுகளை பிரச்சனைகள் இன்றி சமாளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல சுண்டு விரலுக்கு கீழே இதய ரேகைக்கு மேலே நான்கு நீளமும் மற்றும் மெல்லிய திருமண ரேகை இருந்தா அவங்க மிகவும் ரொமான்டிக்கா இருப்பாங்க. இதுல குறிப்பிட்டுள்ள விஷயம் பொதுவான விஷயங்கள் மட்டுமே குறிப்பிட்டிருக்கு. நன்றி, வணக்கம்.